Hello friends, welcome to Food Mom Kitchen. இன்னைக்கு நம்ம ஆடி போறோம். இன்னைக்கு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா, லஞ்சுக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு தேங்காய் சாதம் பண்ண போறோம். அப்புறமா சாமிக்கு நம்ம சக்கரை பொங்கலோ பாயசமோ செஞ்சு படைச்சுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு அழகு சாதம் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி குக்கர்ல வைக்க போறேன். சாதம் வெந்த உடனே நம்ம உதுத்துட்டு ஆற வச்சுட்டு தேங்காய் சாதம் கலர்றதை பார்க்கலாங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் இத்தனை நாள் வடிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு நான் தேங்காய் சாதம் குயிக்காக ஆஃபீஸ்க்கு பண்ணணுன்றதால குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சுருக்கோங்க. நம்ம ஒரு நாலு சவுண்டு வந்தோடனே, மூணு சவுண்டு இல்லை நாலு சவுண்டு வந்தோடனே இறக்கிட்டு ஆற வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம உதிரியாக உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சாதம் பிடிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து சில பேர் கோகோனட் ஆயிலே தாளிப்பாங்க, நான் வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். நம்ம சாதம் வெந்த உடனே பார்ப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், இதில் கடுகு அரை ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு கலந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். அதேமாதிரி அப்பளம், இதில் மெயினாக வந்து நம்ம தேங்காய் சாதத்தில் கிளறும் போது அப்பளத்தை பொறிச்சு மேலே நொறுக்கி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தொட்டுக்கே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை இருந்தால் நம்ம வேர்க்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வேர்க்கடலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதாங்க இதுக்கு தேவையான சால்ட்டு. இதுக்கு சால்ட் தேங்காய் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் வறுத்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த அப்பளத்தை வறுத்து வச்சுப்போம். தேங்காய் சாதத்தில் எப்பயுமே நம்ம அப்பளம் வறுத்து போட்டோம்னா தொட்டுக்கையும் தேவையில்லை, அது தனியாக அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அதனால் எப்பயுமே நாங்கள் இப்படி தான் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம். ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ நல்லா குக்கரில் சவுண்ட் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி சாதம் பார்த்தீங்கன்னா இப்படி எப்பயுமே இந்த கலந்த சாதத்துக்கெல்லாம் இப்படி உதிரி உதிரியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இப்படி உதிரி உதிரியாக சாதத்தை வச்சுட்டா நம்ம தக்காளி சாதம், லெமன் ரைஸ், புளி சாதம், தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் இப்படி தாங்க உதிரியாக இருக்கணும். உதிரியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆயில் விட்டு நல்ல ஒரு கலர் கலரிப்போம். இப்படி நம்ம பொல பொலன்னு உதுத்து வச்சிட்டோம்னா, நம்ம ஆயில் விட்டு சாதத்தை அப்படி உதுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கிண்டும் போது கட்டிக்கிட்டு இல்லாமல் கலரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதில் ஆயில் விட்டு நம்ம எப்பயுமே புளி சாதம், தேங்காய் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே இதுமாதிரி சாதத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டு கலரி விட்டு விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டோங்க. இந்த அப்பளம் வறுத்த எண்ணெயும் அப்படியே வச்சுருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வேர்க்கடலை கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுவும் அப்படியே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிய நம்ம உளுத்தம் பருப்பு, கடுகு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை, இது நல்லா பொரியட்டும் கொஞ்சம். இதில் வந்து நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுப்போங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் நான். காரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் போட்டாச்சு. இதில் நான் கேஷ்நட் வச்சுருக்கேன் பாருங்கள், முந்திரி பருப்பு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாங்க. நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கருவேப்பிலை பாருங்கள், ஒரு புளி கருவேப்பிலை போட்டாச்சு. இதில் தேங்காய், நம்ம துருவி வச்ச தேங்காயும் இதில் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் நம்ம எவ்வளோ வேணாலும் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ரெண்டு அழகு இல்லைங்களா, இதால் ஒரு கப்பு நான் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு அரை கப்பு போட்டுடலாம். ஒரு மூடி தேங்காய்,
பெரிய முடியா ஒரு முடி தேங்காய் திருவி போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். முதல்ல ஒரு ஒரு கிண்ணம் போட்டேன்னா இப்ப ரெண்டாவது கிண்ணம் போட்டுக்கிறேங்க. ரெண்டு கிண்ணம் தேங்காய் போட்டோம். தேங்காய் நம்ம எவ்வளவு போடுறோமோ அந்த அளவுக்கு எளிமையா இருக்கும் தேங்காய் சாதம். எல்லாம் போட்டு வறுத்தாச்சு, எல்லாம் வறுத்துடுச்சு. சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட் போட்டா போதுங்க. சுவையான சூப்பரான தேங்காய் சாதம் எம்மியா ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் வந்து ஆயில் போட்டு உதுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கலரிக்கணுங்க. இதில் தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போடவில்லை, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நல்லா கிளறி விட்டுப்போம். பாருங்க எம்மியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சாதம். நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். இதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அப்பளத்தெல்லாம் இதுல அப்படியே நொறுக்கி ஒன்னு ரெண்டுமா போட்டோம்னா ரொம்ப சாப்பிடும் போது நமக்கு அப்படியே வாயில கடிபடும். இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அந்த அப்பளம் எல்லாம் கடிபடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தேங்காய் சாதம் ரொம்ப ஈஸியாக ஸ்டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. தேங்காய் திருவி வச்சுட்டு ரைஸ் வடிச்சு வச்சிட்டோம்னா தாளிக்க தாளிச்சு கலர வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் விடலை, வெறும் ரிஃபைண்ட் ஆயிலே தான் பண்ணியிருக்கேன். பாருங்க பார்க்க எவ்வளோ எம்மியாக இருக்கு. இதுல வந்து நம்ம கடைசியா நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இந்த மாதிரி அப்பளத்தை நொறுக்கி போட்டுணும் மேல. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த அப்பளத்தோட நம்ம கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா அப்பளத்தையும் நம்ம நொறுக்கி மேல போட்டோம்னா சூப்பரா நல்ல டேஸ்டா எம்மியா இருக்குங்க. இப்ப டிஸ்பிளேல பாக்கலாங்க. இதுல வந்து நம்ம அப்படி அப்பளத்தை எவ்வளோ அப்பளம் நம்ம போட முடியுமோ அவ்வளோ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அது ஒரு செம டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே நாங்கள் அப்படி தான் செய்வோம். இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டோட எல்லாம் கலந்து கிடைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளத்தோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய பேர் அப்பளம் போடாம செஞ்சிருப்பீங்க. வேர்க்கடலை, அப்பளம், முந்திரி பருப்பு எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா இன்னும் ரிச்சா ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும். வாழைக்காய், ஒரு வாழைக்காய் வறுக்க போறோம் பாருங்க. அந்த தேங்காய் சாதத்துக்கு பையனுக்கு ஆபீஸ்க்காக இது வந்து குறுக்க குறுக்க நம்ம வெட்டி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். வெந்துட்டு இருக்கு. சும்மா ஒரு கொதி இந்த ஒண்ணு நம்ம தாளிச்சு ரெண்டுதான். இப்ப கடாய் போட்டாச்சு. போட்டாச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டோம். எல்லாம் பொரிஞ்சிடுச்சுங்க. அப்போ இந்த வாழைக்காய் ஒரு கொதி சும்மா ஹாஃப் பாயிலாக வெந்தோடனே அதில் போட்டு பரட்டி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு உப்பு சால்ட்டு போட்டு நம்ம பரட்டி எடுத்துனோம். சூப்பரான வழக்கம் வருவல் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக நம்ம தேங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் இதில் நம்ம ஒரு வழக்கம் தான் இது, அதனால் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு, முதல்ல கல் உப்பு நான் போட்டுட்டேன் காய் வேகும்போது. இப்போ வந்து தேவையான அளவு சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. வழக்கெல்லாம் ரொம்ப உப்பு இழுக்காது. நம்ம வேகும்போதே வேற போட்டிருக்கிறதால இப்போ நான் வந்து கம்மியாக போட்டுக்கிறேன். இது அப்படியே ஸ்லோ ஃபயரில் அப்படியே வெந்துடும். இது வந்து எங்கள் மாமா ஒய்ஃப் இருக்காங்க ட்ரிப்ளிகனில், அவங்க இப்படி தான் செய்வாங்க எப்பயுமே. அது இல்லாமல் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்தனும்போது குயிக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நான் இதை சீக்கிரமாக செய்கிறேன். இப்போ பாருங்கள் அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன் நான். பரட்டி பரட்டி விட்டு இறக்கிட வேண்டியதான். மசால் ஸ்மெல் போனவுடனே இறக்கிட்டவுடனே எம்மியான வழக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்.
நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி வாழைக்காய் கட் பண்ணால் குயிக்காகவும் ஆகிடும், நமக்கு டைமிங் நிறைய ஆகாது. சும்மா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இன்னைக்கு வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தேங்காய் சாதமும் வாழைக்காய் வறுவலுங்க ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லஞ்ச் கட்டணும். இந்த வாழைக்காய் வறுவலும் உங்களுக்கு இந்த தேங்காய் சாதமும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.